இந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா போயிட்டாங்கன்னா பாருங்க. அனுமன் சேனா என்ற அமைப்பை சேர்ந்த இதுவும் வந்து காவி பயங்கரவாதிகளுடைய ஒரு பிரிவு தான். இந்த அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் இவரை வந்து முஸ்லிம் தீவிரவாதிகள் கடத்தி விட்டார்கள் சொல்லி சக நிர்வாகி வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னடான்னு போய் ஆய்வு பண்றாங்க. ஆளு கடத்தப்பட்டது உண்மைதான், கன்னியாகுமரி எங்கேயே கடத்திட்டு போயிட்டாங்களாம். உடனே போய் ஆளை மீட்டுட்டாங்க, போலீஸ் மீட்டிருச்சு. போலீஸ் மீட்டு உன்னை யாரு கடத்தினான்னு சொல்லி செக் பண்றாங்க, விசாரிக்க விசாரணை நடக்குது. சொல்லுங்க யார் உங்களை கடத்தினது அப்படின்னு சொல்லி விசாரிச்சா முன்ன பின்ன தப்பான தகவல் உளர்றாரு இந்த நிர்வாகி சக்திவேல் என்பவரு உளர்றாரு. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்னும் துருவி ஆய்வு பண்ணி பார்த்தா இவனே ஆள் வச்சு கடத்திருக்கேன், அவனே ஆள் வச்சு என்னை கடத்தி கொண்டு போயிருங்கடா. இப்படி என்னை கடத்தி கொண்டு போயிட்டீங்கன்னா முஸ்லீம் தான் கடத்தினா என்னுடைய சக நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையும் பயங்காட்டுவாங்கல்ல, முஸ்லீம் கொள்ள வர்றாங்க எங்களை காப்பாத்துங்க என்று சொல்லி இந்துக்களுக்கும் பீதி வரும். அப்பாவி இந்துக்கள் நம்பி விடுவார்கள். அப்படி பீதியை கிளப்பி விட்டு முஸ்லீம்களை மோசமானவர்கள் போல காட்டி தாங்கள் ஆதாயம் அடைய வேண்டும் என்று சொல்லி அவனே ஆள் வச்சு கடத்துறான்னா எவ்வளவு பெரிய கேவலம் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை செஞ்சா முஸ்லீம்கள் மேல பழி போட்டு நீங்க நல்ல பேர் வாங்கன்னு பாக்குறீங்க? இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை செய்து இப்படி இந்துக்கள் மத்தியில அவர்களுடைய உள்ளத்துல விஷத்தை கலந்து அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய முஸ்லீம்களை இந்துக்களையும் பிரிக்கின்றார்களே, இவர்களை ஓரங்கட்டணுமா இல்லையா, இவர்களை ஒதுக்கி வைக்கணுமா இல்லையா, சிந்தித்து பார்க்க வேண்டும்.